Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்கீம்ல டூ வீலர் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு மூணு பேர் இந்த டவுட் கேட்டிருந்தாங்க, இந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இப்போ இந்த அம்மா ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா டூ வீலர் வந்துட்டு வாங்கிக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதே ஸ்கீம்லேயே நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் டூ வீலர். இப்போ இதற்கான எலிஜிபிள்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கான எலிஜிபிள் பார்த்திங்கன்னா ஒன்லி பெண்களுக்கு தான் இந்த ஸ்கீம் இருக்குது எலிஜிபிள். இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி ஸ்கூட்டி வாங்கிக்கலாம். இதுக்கான ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 25,000க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, என்ன மாதிரி ஜாப் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை கைத்தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கலாம். அது மாதிரி இதுக்கு முன்னுரிமை யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆதரவற்ற பெண்கள், இளம் விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், 35 வயதிற்கு மேற்பட்டவர்கள், மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்க, விதவைகள், இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. இப்போ இந்த ஸ்கூட்டர் அப்ளை பண்ணி எப்படி வாங்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் போய்ட்டு www.tamilnadu corporation and development of women இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு ஹோம் பேஜ் வரும், தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமனுக்கு. இந்த இதில் பார்த்திங்கன்னா உமனுக்கான என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இதில் இருக்குன்றது எல்லாமே இருக்கும். இப்போ நமக்கு தேவையானது அம்மா ஸ்கீமில் அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணோம், அதுக்கு இங்கே ரைட் சைடில் இருக்க பாருங்கள் மேலே அம்மா டூ வீலர் ஸ்கீம் சொல்லிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அடுத்த பேஜ் வரும். அதில் வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இங்கிலீஷில் ஃபார்ம் வேணுன்னா இங்கிலீஷில் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை தமிழில் ஃபார்ம் வேணுன்னா தமிழில் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ வில்லேஜில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஊரக பகுதின்னு வரும் ஃபார்மு, இல்லை வந்து டவுனில் இருக்கீங்கன்னா நகர்ப்புற பகுதின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் என்ன மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கிறீங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மை கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஆப்ஷன். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபார்மை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக அதில் என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மை நீங்கள் நேராக வந்துட்டு உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய நகராட்சியில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்டே டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே மேலே பாக்ஸில் உங்களோட ஃபோட்டோ ஒட்டணும், அப்புறம் மாவட்டம் பெயர், வட்டாரத்தின் பெயர், இதை மாதிரி ஒன்று ஒன்றா இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஏஜ் பார்த்திங்கன்னா 18-40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, மேரேஜ் பற்றின டீட்டெயில், இதை மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க, தொழில் பற்றி கேட்டிருக்காங்க, அப்புறம் பணியிடத்தின் பெயர் கேட்டிருக்காங்க, அதனோட அட்ரஸ், அப்புறம் வழக்கமாக பணியிடங்களுக்கு செல்லக்கூடிய தொலைவு, அதாவது நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னா அங்கே வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது கிலோமீட்டர்ஸுன்றதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதை தான் அந்த பாக்ஸில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன்னாகவே கிளிக் பண்ணி ரிட்டனில் எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ கவனமாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு சொல்லுங்கள், இல்லை கைத்தொழில் பண்ணுறீங்கன்னா அதை போடுங்கள், இல்லை வீட்டு வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கான ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதை கேல்குலேஷன் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்தது இதில் வந்து எல்எல்ஆர் கேட்டிருக்காங்க, எல்எல்ஆர் அல்லது லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இருந்தால் டைரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் எல்எல்ஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எல்எல்ஆர் டீட்டெயில் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு என்ன வாங்கணும், நீங்கள் வாங்க போகிறீங்கன்றதை வந்துட்டு நீங்கள் அதை நோட் பண்ணி மென்ஷன் பண்ணி அதனுடைய ஆன்ரோட் ப்ரைஸ் தான் நீங்கள் போடணும். ஒன்லி வண்டியோட ப்ரைஸ் போடக்கூடாது, ஆன்ரோட் ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ் போடணும் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பதாரர் வாகனம் வாங்கும் திட்டம் என்னது, அதாவது இஎம்ஐயில் வாங்குறீங்களா இல்லை ஹார்ட் கேஷ் கொடுத்து வாங்குறீங்களான்றதை நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த வண்டியோடைய டீட்டெயில் ஃபுல்லாகவே நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய அந்த 25,000 கவர்மெண்ட் கொடுக்குறப்போ இந்த அக்கௌண்ட்டில் போடுவாங்க. பேங்க் டீட்டெயில், வங்கி கணக்கு, பெயர், அப்புறம் கிளை, அதோடைய ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் விண்ணப்பதாரரின் சுய உதவி குழு உறுப்பினராக இருந்தால் அந்த சுய உதவி குழுனுடைய நேம் போடணும் நீங்கள். அப்படி இல்லைன்னா தொழில் பண்ணுறீங்கன்னா தொழில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆதார் அட்டை, இதை மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் ஃபைனலாக இணைக்கப்பட வேண்டிய வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு, லைசன்ஸோட ஜெராக்ஸு,
அப்புறம் ஜாதி சான்றிதழ் அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அதனுடைய ஜாதி சான்றிதழ் நீங்கள் வைக்கணும். அதை கல்வி தகுதி வைக்கணும். அடுத்தது பணிபுரிவதற்கான சான்று, அது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதனுடைய சான்று, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணலை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் கைப்பட ஒரு லெட்டர் எழுதிக்கோங்க. ஃப்ரம் அண்டு டூன்னு போட்டுட்டு அது யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அது மாதிரி போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய கைப்பட, இது மாதிரி இந்த தொழில் பண்ணுறேன், டியூஷன் எடுக்கிறேன், நான் இது மாதிரி வீட்டில் இருந்து எடுக்கிறேன், இல்லை இங்கே பக்கத்தில் போயிட்டு நான் எடுக்கிறேன்றது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் நீங்கள் எழுதிட்டு கீழே உங்களுடைய கையெழுத்து போட்டுருங்க, அவ்வளோதான். அதை அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கோட டீட்டெயில், அப்புறம் பணிபுரி நிறுவனத்தின் ஐடி கார்டு, நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஐடி கார்டு போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னுரிமை வரிசை எண் 33 குறிப்பிட்டுள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து விதவை, ஹேண்டிகேப்டு, மாற்றுத்திறனாளி, அப்புறம் வந்துட்டு மேரேஜ் ஆகாமல் இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்குதுன்னா அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இவ்வளோ தான் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அவங்களுடைய இது ஆஃபீஸில் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிட்டு அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துடணும். எங்கே கொடுக்கணுன்னா நகராட்சியில் கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா கொடுத்ததுலேருந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணாங்கன்னா நீங்கள் போய்ட்டு திரும்ப அவங்க உங்களுடைய கொடுத்த ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு இன்னொரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களோடது வந்து எலிஜிபிள்னு அர்த்தம். அப்படி இல்லை, நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா உங்களை கூப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு கால் வராது அன்எலிஜிபிள்னா. எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் திரும்ப அவங்க கையில் கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கான ஒரு ஃபார்ம், இந்த ஃபார்ம் இதில் வந்துட்டு எல்லா டீட்டெயிலும் ஃபஸ்ட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் என்னென்னு சொல்லிவிட்டு கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் அது உங்களுக்கு கொடுக்குறப்ப அதில் இருக்கிறத பேக் சைடில் இருக்கிறத நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு 25,000 மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்டில் உமன்ஸ்க்கு. அதுவே ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா 31,250 ரூபாய் கொடுக்குறாங்க ஹேண்டிகேப்டுக்கு மட்டும். அந்த ஹேண்டிகேப்டுன்ற பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ரெகுலரில் ஆட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ரொம்ப கால் 2 காலுமே முடியல அப்படின்னா மட்டுமே தான் உங்களுக்கு இதை எலிஜிபிள் வந்துட்டு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் லைட்டாலாம் இருந்தால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நார்மலாக 25,000 தான் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப முடியாதப்போ மட்டுமே தான் 31,250 ரூபாய் அந்த ஸ்கீம் வந்துட்டு எலிஜிபிள் ஆகும். இதுதான் இந்த ஃபார்மு. இதை நீங்கள் வந்துட்டு அவங்க உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் அப்புறம் போய் உங்களுக்கான வண்டியை நீங்கள் வாங்கிக்கலாம் ஷோரூமில் போய்ட்டு. அப்போது நீங்கள் ஷோரூமில் போய் வாங்குறச்ச இப்போ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த ஃபார்மை, நீங்கள் ஒரு 3 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்று ஷோரூமில் கொடுத்துருங்க, இன்னொன்று வந்துட்டு திரும்ப நீங்கள் நகராட்சி ஆஃபீஸ்லேயே ஃபில் பண்ணிவிட்டு போய் தரணும் வண்டி வாங்கினதுக்கப்புறம். ஒன்று நீங்கள் உங்களோட ஓன் பர்பஸ்க்கு வச்சுக்கணும். இந்த ஃபார்ம் இது தான். நீங்கள் இந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போது இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபார்மையும் நீங்கள் போய்ட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் வாங்கணும். உங்கள் வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அங்கே போய்ட்டு வாங்கணும். இது வந்து நீங்கள் ஸ்கீம் இஎம்ஐ ஸ்கீமில் வாங்கினா அந்த பேங்க்குக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிட்டர்னில் லெட்டர் வாங்கணும். இப்போ நீங்கள் என்னென்னலாம் இது கூட அட்டாச்மெண்ட் பண்ணி செகண்ட் டைம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்குக்கிட்ட வாங்கக்கூடிய அவங்களுடைய அக்செப்டன்ஸ், அந்த இஎம்ஐயில் நாங்கள் இவ்வளோ பே பண்ணிகிட்ருக்கோம், அவங்க பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் தருவாங்க, அந்த லெட்டர் நீங்கள் வச்சுக்கணும். அப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய வண்டிக்கான ஒரு லெட்டர் வாங்கணும். அங்கே நீங்கள் போய்ட்டு இது மாதிரி அம்மா ஸ்கீமுக்கான ஃபார்ம் வேணும், அதாவது லெட்டர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அதில் நம்மளுடைய ஃபோட்டோவை ஒட்டி தருவாங்க. அந்த லெட்டருக்கு 100 ரூபீஸ் வாங்கிக்குவாங்க உங்ககிட்ட. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டே ரிட்டனில் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு செகண்ட் டே உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வர சொல்லி அந்த வந்து ஃபார்ம் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுடைய வண்டியை வந்து 3 வருஷத்துக்கு நீங்கள் யார்கிட்டையும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது, சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சீல் குத்திருப்பாங்க. அந்த ஃபார்ம் தான், அதையும் நீங்கள் வாங்கிக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ண இந்த ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அதனுடைய அகைன் ஒரு ஜெராக்ஸ் எல்லாத்துலேயும், ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில், அப்புறம் போய்ட்டு பார்த்திங்கன்னா லைசன்ஸு, இப்போது இந்த வண்டியினுடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் அந்த ஃபார்மில் மென்ஷன் பண்ணிடணும். லாஸ்ட்டு பேஜில் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் அதை கூட அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அதோடய பில்லு, வண்டியினுடைய பில்லு பார்த்திங்கன்னா அது கூடயும் அட்டாச் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணி செகண்டாக திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வண்டி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் நகராட்சி ஆஃபீஸில் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் வரணும். அவங்க உங்களோட ஃபார்ம்ஸ் டீட்டெயில், அட்டாச்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வாங்கி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓகேன்னா அவங்க எடுத்துகிட்டு
அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அப்படி இல்லை ஏதாவது மிஸ்டேக்னால் திரும்ப உங்ககிட்ட கொடுத்து கொண்டு வர சொல்லுவாங்க, அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு அவ்வளோதான். இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே அதுமக்குள்ளே உங்களுக்கு அந்த மானியம் தொகை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு, நீங்கள் எந்த அக்கௌண்ட் கொடுத்துருங்க அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2-வீலர் ஸ்கீமில் நம்ம எப்படி வண்டி வாங்கணுன்றதுக்கான தகவல். இதே ஸ்கீம்லேயே நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான 3-வீலரும் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு செப்பரேட்டாக எதுவும் நீங்கள் போய்ட்டு வேறு ஒரு ப்ரொசீஜர்லாம் கிடையாது, சேம் ப்ரொசீஜர் தான். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் வாங்குற மாதிரி தான் உங்களுக்கு 31,250 ரூபாய் மானியமாக கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில். நார்மல் பர்சன்னா 25,000 மட்டுமே கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் இது. நீங்கள் இன்னொன்று என்னென்னா, அவங்க அதில் மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய வந்துட்டு இந்த ஹேண்டிகேப்டு வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குன்றதை அதையும் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் 60-70 அது மாதிரிலாம் இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப லோவாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய டீட்டெயில். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி 2-வீலர் ஸ்கீமில் வண்டி வாங்கிக்கலாம். இதனுடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் க்ரோமில் போய் கூகுள் கிளிக் பண்ணி அதுலேயும் இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வரும், அவ்வளோதான். இப்போ நான் இந்த வீடியோவில் இந்த சொன்ன தகவல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது இது சம்மந்தமான டவுட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை.